ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொரோனா நோயாளிகளை அனுப்ப வேண்டாம் என்றால் ஆளுநர் மாளிகையில் நோயாளிகளை தங்க வைக்க வேண்டும் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆவேசமாக கூறியுள்ளார். கிரண்பேடியின் செயல்பாடுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆளுநர் கிரண்பேடி கொரோனா கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று காவலரை போல் முரட்டும் தோனியில் மருத்துவர்களை கேள்வி கேட்டதால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் இரவு பகல் பாராமல் சேவையாற்றி வரும் மருத்துவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு தப்பு பண்ணால் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தாச்சு. ஒரு டாக்டர்ஸ் எல்லாரும் டாக்டர்ஸ் லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் டே நைட் ஒர்க் பண்ணுறாரு. ப்ளஸ் டாக்டர்ஸு சம் டீம்ஸ் வந்து சொல்லிட்டாரு, சார் நான் டே நைட் ஒர்க் பண்ணுறேன், நான் எதுவும் தப்பு பண்ண மாதிரி நம்ம சொன்னது கேட்குறாரு, அதுக்கு நான் பதில் சொன்னதுக்கு இல்லை, அந்த பேப்பர் நான் எடுத்தோம் அது விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட்டு போகிறாரு, நான் சொன்னது இது வாட்ஸ்அப்பில் இல்லை, அந்த அம்மா சொன்னது மட்டும் அந்த ஷூட்டிங்கு இது பண்ணுறாரு. நான் இந்த மாதிரினா நான் பண்ண முடியாது சார், நான் லீவில் போகிறேன் இல்லைன்னா நான் சைக்கிளில் போகிறேன்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து நமக்கு சொன்னார். மக்களுக்காக பணிபுரியும் மருத்துவர்களும் நல்வாழ்வுத்துறையினரும் கிரண்பேடியின் இந்த செயலை பெரிதாக எடுத்துக்கொண்டு கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டாம் எனவும் இதற்காக மருத்துவத்துறையினரிடம் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார். இன்னைக்கு கிரண்பேடி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம், அது கேர் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன் எந்த டெசிஷனும் ஹார்ட் டெசிஷன் எது வேணாம் சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நான் அனுப்பிட்டேன். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை கலைக்க கிரண்பேடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய மல்லாடி கிருஷ்ணாராவ் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய விடாமல் தடுத்த கிரண்பேடி அந்த முயற்சி பலிக்காமல் போனதால் மருத்துவர்களை கொரோனா பணி செய்ய விடாமல் தடுத்து நோயை அதிகரிக்க செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இப்போ வரைக்கும் எங்களை பட்ஜெட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பட்ஜெட் வரக்கூடாதுன்னு நினச்சாச்சு, இப்போ நாளைக்கு கூட பட்ஜெட் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டாரா? ஏன்னா லாஸ்ட் மந்த் பூர் பீப்புள் இன்னைக்கு வரைக்கும் இஸ் எ ஃபங்க்ஷனோ எது வாங்கலை, ஒரு பைசா எக்ஸ்பெண்டிச்சர் இன்னைக்கு இஸ் எ 19 டேஸ் ஆயிடுச்சு, ஜூலையில் 1 ரூபி செலவு பண்ண முடியல. எங்களை நினச்ச மாதிரி நடக்கலை, கவர்மெண்ட் ரிசால்வ் பண்ணுறான்னு நினச்சாச்சு, பட்ஜெட் போடக்கூடாதுன்னு நினச்சாச்சு, அதுக்காக இந்த இரிட்டேஷனில் இந்த மாதிரி பண்ணுறாரு. அரசு மருத்துவமனையில் குறைந்த படுக்கை இருப்பதால் கொரோனா நோயாளிகளை ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்ற அரசு முயற்சித்த போது கிரண்பேடி அதை தடுத்து நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய மல்லாடி கிருஷ்ணாராவ் ஜிப்மர் மருத்துவமனைக்கு நோயாளிகளை அனுப்பக்கூடாது என்றால் ஆளுநர் மாளிகைக்கு நோயாளிகளை அனுப்பலாமா எனவும் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாளைக்கு சப்போஸ் ஒரு 200-300 கேசஸ் வந்தாச்சு, அப்போ ஜிப்மர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா? ஜிப்மர் யாருக்காக இருக்குது? மெயின் இது நம்ம பாண்டிச்சேரி மக்களுக்காக. அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்ஸில் வந்தாலும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கு இந்த கிரண்பேடிஜி என்ன சொல்கிறாரு, பரதர் அனுப்பக்கூடாது, சொன்னாலும் சொன்னது செய்யுங்கன்னு சொல்கிறாரு. மெசேஜ் என்ன எங்களை அப்போ ராஜ்நிவாஸ்க்கு அனுப்பினதா? ராஜ்நிவாஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் விக்கெட் பண்ணுங்க, இந்த பாசிட்டிவ் கேசஸ் எல்லாம் ராஜ்நிவாஸ்க்கு அனுப்புகிறார். நாளைக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுத்துட்டா. அப்போ ராஜ்நிவாஸ் இத்தனை பெங்களா இத்தனை ரூம்ஸ் இருக்குது, ராஜ்நிவாஸ் ஃபியூச்சரில் கோவிட் ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா இருக்கும். ஆளுநர் கிரண்பேடி ஒன்றும் தங்களது தலைவர் அல்ல என தெரிவித்துள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் புதுச்சேரியும் புதுச்சேரி மக்களும் தான் தங்களுக்கு தலைவர் என காட்டமாக தெரிவித்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் கந்தன்.